இதுதான் இந்த கலியுகத்தோட பெருமைங்கிறது. ராட்சசன் தெய்வமா மாறுவான், தெய்வம் கூட அப்பப்போ ராட்சசனா மாறுறது உண்டு. ஆனா யார் என்ன சொன்னாலும் என்னால இதை நம்பவே முடியல. நீங்க நம்பித்தான் ஆகணும். எல்லா சாட்சி ஆதாரங்களும் ஈஸ்வர பாண்டியன் இருக்கு. சார், இதுவரைக்கும் இந்த கேஸ பத்தி நாம கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அப்பட்டமான போய். யாரையோ காப்பாத்த நடந்த உண்மையை சில பேர் மறைக்க பாக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும்னா சில மந்திரிகளை இன்ட்ராகேட் பண்ணணும். அது உங்க உதவி தேவை. கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தாகணும். உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும். இது என்னோட பிரஸ்டீஜ சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கேஸ் விஷயத்துல என்னோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. தேங்க்யூ சார். ரவிக்குமார் சார், சார் உண்மைய சொல்றதா தெரியல. நீ போய் கதவை சாத்திட்டு வா. மந்திரி கத்துறது வெளியே கேட்க கூடாதுல்ல. பெண்ட நிமித்தினது தெரிஞ்சா உன் மானம் போயிடும். நல்லா யோசிச்சு. இந்த கொலை கேஸில் நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சட்டசபையில பேசுற மாதிரியே நீ என்கிட்டயும் பேசுற. கொலை நடந்த அன்னைக்கு நீ நாகராஜ வீட்டுக்கு போன. ஏன் போனன்னு மறைக்காம சொல். பொய் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காத அழகேசா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கொலை நடந்த அன்னைக்கு என் தம்பி வீட்டுக்கு நான் போகவே இல்ல, அதான் உண்மை. அப்படின்னா நீங்க பொய்ய சொல்றது இல்லையா? இல்ல. உண்மைதானா? உண்மை. அப்ப இந்த டிஜிட்டல் டைரி யாரோ? சொல்லு. இது உன் கைக்கு எப்படி வந்தது? இது என் கைக்கு வந்ததுனாலதான் நீ இப்ப இங்க இருக்க. இந்த டிஜிட்டல் டைரி கொலை நடந்த நாகராஜோட பங்களாவில் எனக்கு கிடைச்சது. நீ போறதுக்கு முன்னால இந்த டைரி எப்படி அங்க போச்சு? ஓஹோ, இதைத்தான் இத்தனை நாளா கண்டுபிடிச்சீங்களாக்கும். ஐயோ, அறிவு கேட்ட கமிஷனரே, என் தம்பி வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன், அப்ப மறந்து வச்சுட்டு வந்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி, மறந்து வச்சிருப்பீங்க. ஆனா அறிவுள்ள மந்திரி அவர்களே, எனக்கு இந்த டைரி கிடைச்சது ஹால்லையும் இல்ல, பெட்ரூம்லயும் இல்ல. எங்க தெரியுமா? இல்ல, எனக்கு இந்த டிஜிட்டல் டைரி கிடைச்சது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சீக்ரெட் ரூம்ல. நாக்கு வறண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ரவிக்குமார், மந்திரி சாருக்கு ஒரு ஜூஸ் சொல்லு. சர்பத்து வேணும். தர சொல்றேன். அந்த அண்டர் கிரவுண்ட்ல அப்படி என்ன அழகே சார் ரகசியம் இருக்கு? ராத்திரி நேரத்துல நீ ஏன் அங்க போன சொல்லு. அழகே சார் சொல்லுடா. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது இல்ல? நாகராஜ தலையில அடிச்சு கொன்னது அந்த அண்டர் கிரவுண்ட்ல தான். அங்க காஞ்சி போன ரத்தக்கரை இப்ப கூட இருக்கு. அங்க இருக்க வேண்டிய டெட் பாடி ஹாலுக்கு எப்படி வந்தது? செத்து போன நாகராஜ நடந்து வந்து படுத்துக்கிட்டாரா? சொல்லுடா. நாகராஜ அண்டர் கிரவுண்ட்ல கொன்னது நீ தான? சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது. இன்ன எதுக்கு நீ அண்டர் கிரவுண்டுக்கு போன சொல்லு. இந்த காலத்துல நேர்மையா இருக்க முடியுமா? லஞ்சம் வாங்காம வாழ முடியுமா? அந்த காசை வீட்டுல தான் வச்சுக்க முடியுமா? ஒருவேளை பேங்க்ல போட்டோம்னா உடனே விஜிலன்ஸ், இன்டெலிஜென்ஸ், இன்கம் டாக்ஸ் எல்லாரும் வருவானுங்க, மொட்டை அடிச்சிட்டு போயிடுவானுங்க. அதனாலதான் 25 வருஷமா நான் கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் என் தம்பிகிட்ட கொடுத்தேன். அந்த பணத்தை பாதுகாக்க அண்டர் கிரவுண்ட்ல அவன் ரூமை கட்டினான். நாங்க போய் பணத்தை எடுக்கும் போதோ இல்ல உள்ள வைக்கும் போதோ அந்த டைரி விழுந்திருக்கலாம். அப்ப அண்டர் கிரவுண்ட்ல நீ ஒளிச்சு வச்சிருந்த பணம் மொத்தத்தையும் வேற இடத்துக்கு மாத்திட்டியா? ஐயோ, எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. பணத்துக்காக அண்ணன் தம்பிக்குள்ள நடந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இல்ல? அதாவது பண விஷயத்துல அன்னைக்கு ராத்திரி உனக்கும் உன் தம்பிக்கும் பெரிய பிரச்சனை வந்து நீ அவனை கொன்னுட்ட. உடனே அடிஷனல் டிஜிபி கோபாலகிருஷ்ணனுக்கு போன் செஞ்சு நீ செஞ்ச கொலைகளை பத்தி சொல்லி எஃப்ஐஆர்ல அண்டர் கிரவுண்ட் விஷயம் வராத அளவுக்கு பாத்துக்கிட்ட. நீ தப்பிக்க முடியாதுடா. மனிதாபிமானத்தையும் ரத்த சம்பந்தத்தையும் மறந்து அந்த கொலைகளை செஞ்சது நீதான். உன்னை தூக்கு மேடையில ஏத்துற வரைக்கும் இந்த ஈஸ்வர பாண்டிய தூங்க மாட்டான். இப்போதைக்கு நீ போகலாம். தாடி, கமிஷனர் ஈஸ்வர பாண்டியன சஸ்பென்ஸ் செய்ய சொல்லி நீங்க ஆர்டர் கொடுத்ததா எல்லாரும் பேசிக்கிறாங்களே, உண்மையா? யாரு அந்த ராட்சசனா? அவனை பத்தி இது நாள் வரைக்கும் ஒருத்தர நல்ல ஒப்பீனியன் சொல்லல. அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஆடுறானா? யாரையும் மதிக்க